guys, நான் வந்திருக்க வண்டி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பைக் பார்க்க போறோம்னு. எஸ் RX 135 5 ஸ்பீட் தான் பார்க்க போறோம். வெல்கம் டு 3 2 1 கோ வித் என்ஜின். நம்ம கிட்ட இருக்க பைக்ஸோட ஓனர் அண்ணா ஆர்த்தர் ஃபெர்னாண்டோ கிட்ட தான் பேச போறோம். ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். நான் எனக்கு உங்களை பத்தி பர்சனலா தெரியும், பட் நீங்களே உங்களை பத்தி சொன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, நான் வந்து 2006ல் ரேசிங் ஆரம்பித்தேன். குரூப் சி 165cc டூ ஸ்ட்ரோக். அந்த டைமில் இருந்து ஃபுல்லாக ரேசிங்குள்ளேயே இருந்து கடைசியில் ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு வரும்போது எனக்குன்னு தனியாக பைக் சம்மந்தப்பட்டதாக ஒரு பேஷன், ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்போ அதில் தான் இந்த டூ வீலர்ஸ் மாடிஃபிகேஷனும் பர்ஃபார்மன்ஸை கூட்டுறதுக்கு மாடிஃபிகேஷனும் ஆரம்பித்தேன். இதுதான் ஆரம்பித்து வந்து 2016ல் ஸ்டார்ட் பண்ணேன். உங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ்லாம் என்ன மாதிரி ஐடியாவில் வருவாங்க? நான் மாடிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு வருவாங்களா, இல்லை ரேசிங்காக வந்து பண்ணணும்னு வருவாங்களா, இல்லை என்ன மாதிரியான டைப்பில் வருவாங்க? ரேசிங்காக வேண்டி அப்படின்னு யாரும் வரமாட்டாங்க. பொதுவாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட்டணும், பைக் வந்து மற்ற பைக்ஸோட கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும், பார்க்குறக்க அமைப்பாக தெருவில் நிற்கும் போது அவங்க வண்டி துண்டை தெரியணும்னு வருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம அவங்க வந்து ஒரு ஐடியாவோட வருவாங்க, எனக்கு இப்படி ஒரு கலர் ஒன்று வேணும் அப்படின்னு. அப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்கெச்சஸ் வரைஞ்சி கொடுத்து இப்படி நம்ம மாடிஃபை பண்ணலாம், அதாவது ஏஸ்தெட்டிக் வைஸாக வண்டியோட லுக்கு அமைப்பெல்லாம் இப்படி கொண்டு வரலாம்னு நான் ஒரு ஸ்கெட்சை கொடுப்பேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க பட்ஜெட்டை பொறுத்து இருக்கு. இப்போ 10,000க்குனா ஒரு அளவுக்கு தானே பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெர்ஃபார்மன்ஸை கூட்டிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி பண்ணிட்டு நிறைய பேர் வந்து பெர்ஃபார்மன்ஸும் சேர்த்து வருவாங்க, நிறைய பேர் வந்து வெறும் லுக்ஸ்க்கு மட்டும் எனக்கு வேணும், எனக்கு வெறும் வண்டி அழகா இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இப்போ நம்ம கிட்ட ரெண்டு பைக் இருக்கு, ஒன்னு ஸ்டாக்கு ஒன்னு ரீமாடிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க. ரெண்டுத்துக்குமே என்ன டிஃபரன்ஸ் என்ன? இப்போ இது வந்து ஸ்டாக் ஷோரூம் கண்டிஷன்ல எப்படி வந்துச்சோ அதே பம்பர், அதே மிரர், அதே ஹேண்டில் பார் எல்லாமே. பண்ண பைக்கும் வந்து நிறைய பார்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிங்களா, அதெல்லாம் ஒன்றுனா பற்றி அதை டீகோட் பண்ணுங்கண்ணா. இப்போ ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல். ஓகே, அண்ட் இது கம்பெனியோட ஒரிஜினல் ஹேண்டில் பார், அது வந்து அலுமினியம். ஓகே, ஸோ அது வந்து பேசிக்காக வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு, வெயிட் ரிடக்ஷன் மோர் கம்ஃபர்ட் இருக்கும். டேர்ன் பண்ணும்போது பைக்கோட ஹெவினஸ் ஃப்ரண்ட் எண்டில் அவ்வளோ இருக்காது, அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது. என்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாக் என்ஜின், ப்யூர்லி எந்த விதமான ஒரு ஆல்ட்ரேஷனும் இல்லாமல் கம்பெனி செட்டிங்கில் எப்படி வந்துச்சு அதேமாரி. அது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரீபோர் பண்ணி பெரிய பிஸ்டன், இம்போர்ட்டட் ART பிஸ்டன், போர்ட்ஸை வந்து நம்ம பெருசுபடுத்தியிருக்கோம். ஸோ மோர் ஃப்ளோ. இதுக்கு வந்து சைலன்சர், ஒரிஜினல் சைலன்சர், அண்ட் அதுக்கு வந்து கேட்டு அது இதுன்னு எல்லாமே பிளாக் பண்ணிட்டு தான் வரும். அது வந்து ஓப்பன் ஒரு ஃபுல் ஃப்ரீ ஃப்ளோ எக்ஸாஸ்ட் சைலன்சர். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பவர் வெளியே வரும்போது எந்த விதமான தடமும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிக்கிறோம். ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டாக் ஹெட்,
அது வந்து தாய்லாண்டில் இருந்து ஒரு ஃப்ளவர் ஹெட். அதுவும் நீங்கள் எந்த விதமான மாடிஃபிகேஷன் பண்ணாமல் சாதாரண ஒரு ஃப்ளவர் ஹெட் மட்டும் மாட்டி நீங்கள் வண்டி ஓட்டி பார்க்கும்போது ஒரு இனிஷியல் ஒரு பிக்கப் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று தெரியும். அப்போ சின்ன சின்ன விஷயம்லாம் நான் ஃபிட் பண்ணி கொஞ்சம் ஆக்சிலேஷன் பவரை கூட்டுறதுக்கு செஞ்சிருக்கோம். அண்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷாக் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா அது வந்து இம்போர்ட்டட் பண்ண ஷாக் அப்சர்வர். ஷாக் அப்சர்வர் வந்து அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அப்போ டேர்ன் பண்ணும் போது இல்லாட்டி ஹேண்ட்லிங்க்கு கொஞ்சம் நம்ம பிடிச்ச இடத்துலையே லைன்லேயே வண்டி திரும்பும். அண்ட் இது வந்து ஒரு பேசஞ்சரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்போ ஃபேமிலியெலாம் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் போனால் ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும். ஆனால் அந்த வண்டியில் வந்து அந்த கம்ஃபர்ட் இருக்காது. ஆனால் அந்த நம்ம கொடுக்குற பர்ஃபார்மன்ஸுக்கும் நம்ம ஓட்டுறதுக்கும் இட் இஸ் அந்த ஷாக் அப்சர்வர் வந்து ஆப்ட். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோ குயிக் த்ராட்டில், இது வந்து இந்த ஓய் த்ராட்டில் த்ராட்டில். ஸோ அதில் வந்து ஒரு குயிக் த்ராட்டில் இருக்குது. குயிக் த்ராட்டில் எப்படின்னா நம்ம எக்ஸிஸ்டிங் ஆக்சிலேட்டர் கேபிளில் எக்ஸ்ட்ரா ஒரு வைண்ட் ஒன்று இருக்கும் உள்ளுக்கு. ஓகே. அது நம்ம இது வந்து நம்ம ஃபுல்லாக திருக்குனா தான் ஃபுல் இது. அது வந்து ஹாஃப் திருக்குனீங்கனாலே உங்களுக்கு அது வந்து ஃபுல் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இவ்வளோ சேஞ்ச் பண்ணிக்கிங்கன்னா லுக் வைஸ் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிக்கிங்கன்னா இப்போ லுக் வைஸ் வந்து அந்த சீட்டை பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணியிருக்கோம். பின்னாடி இதில் வந்து ஒரு கேரியருமே வரும் ஓய் ஸ்டாக் பைக்கில். அந்த கேரியர் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லீக் கேஃபே ரேசர் கைண்ட் ஆஃப் லுக்கில் கொண்டு வந்திருக்கோம். ஹேண்டில் பார் வந்து பைக்கோட கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பைக் ஃபுல்லாகவே ரீபெயிண்டிங்கு. அது வந்து ஓய் டிசைன் தான், அது ஒரிஜினல் ஃபைவ் ஸ்பீடோட டிசைன். ஆனால் நம்ம அதில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கலர் மாற்றி ஒரிஜினாலிட்டியும் கொஞ்சம் காமிக்கணும், அதேமாதிரி கொஞ்சம் யூனிக்னஸ்ன்னு கொஞ்சம் காமிக்கணும்ன்ட்டு. இந்த வண்டியோட ஹேண்டில் பாஸில் வந்து நிறைய சுவிட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கே வந்து பாதி சுவிட்சஸ் தெரியாமன்றது தெரிஞ்சு தான் பார்த்தேன். அதில் வந்து புதுசாக எனக்கு ஒன்று என்ன தெரிஞ்சதுன்னா ஆக்சிலரி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மூணு கலர்ஸ் வந்து வேரி ஆகுது, ரெட்டு ப்ளூ அண்ட் ஒயிட்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸ். இந்த பைக்கில் வந்து குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வந்து எல்இடி லைட்டும் இருக்குது. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஹேண்டில் பாஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து ஃபோர்க் டேமும் போட்டிருக்காங்க. ஃபோர்க் டேம் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் போகும்போது இன்கேஸ் கையெல்லாம் விட்டுட்டால் கூட அது வந்து வாபிள் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்கும் ஃபோர்க் டேம்ப்பு. இது வந்து மோஸ்ட்டாக எல்லா சூப்பர் பைக்ஸுமே வந்து இம்பில்டாகவே வரும். அது ஏன்னா வந்து ரேஸ் ட்ராக்கில் ஓட்டும் போது நம்ம கார்னரிங்லாம் அப்ரோச் பண்ணும் போது இந்த ஃபோர்க் டேம் வந்து கொஞ்சம் நல்லா வாபிள் ஆகாமல் சூப்பராகவும் எடுத்து கொடுக்கும். இந்த ஆர்எக்ஸ் பண்ணிக்கிங்களா இந்த மாடிஃபை பண்ண, இது எவ்வளோ நான் ப்ரைஸ் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு இப்போ இது என்னோடய பர்சனல் பைக்னால நான் வந்து இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90,000 கிட்ட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் பார்ட்ஸ், பர்ஃபார்மன்ஸ் பார்ட்ஸில் மட்டும் அண்ட் பெயிண்டிங் எல்லாமே சேர்த்து எல்லாமே டோட்டலாக சேர்த்து 90,000. ஓகே சூப்பர். நான் பார்க்க ஆக்சுவலாக செமையாக இருக்குது, பட் 90,000ன்றது ரொம்பவே பெரிய பட்ஜெட்டாக இருக்குது. அது நிறைய கஸ்டமர்ஸுக்கு அந்த ரேஞ்சுக்கெலாம் போக மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான். சப்போஸ் வந்து கிளைண்ட்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா அவங்க கொடுக்குற பட்ஜெட்டுக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்துக்கலாம். ஓகே. இப்போ எனக்கு வந்து பட்ஜெட்டு பார்க்காம எனக்கு வண்டி இந்த வண்டியிலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் என்னெல்லாம் ஸ்குவீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம அந்த அவுட்புட்டை வெளியெடுக்கணும் அந்த எய்மில் தான் நான் இருந்தேன். இந்த 2020 இவ்வளோ பைக்ஸ் வந்திருந்தோம், 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த ஆர்எக்ஸ் மேலே வந்து மக்களுக்கு ரொம்ப அதிகமாக கிரேஸ் இருக்குல்ல, அது எப்படியான RX 100, 135, RX-Z, RX-135 ஃபைவ் ஸ்பீடு எல்லாமே வந்து ஒரு ஒரு கல்ட் ஐகானிக் ஸ்டேட்டஸ் ஒன்று வந்திருக்கு. அந்த டைமில் வண்டி வாங்கினவங்க எல்லாருமே வண்டி மைலேஜ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவங்க, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து இவ்வளோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக்கை வந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஆரம்பித்த 4-stroke இருந்து எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மந்தமாக தான் இருக்கு. இப்போ இந்த டைம் பீரியடில் எவ்வளோ மாடர்னாக பைக்ஸ் வந்தாலுமே இந்த பைக்ஸ் வந்து ஈக்குவலாக மேட்ச் ஆகுது அதோட பர்ஃபார்மன்ஸுக்கு. நம்ம அதாவது நம்ம மாடிஃபை பண்ணோன்னா பர்ஃபார்மன்ஸுக்காக வேண்டி அந்த ஒரு ஃபீல், அந்த ஆக்சிலரேட் பண்ணும்போது ஒரு ஒரு செஸ்டில் பிடிக்கிற ஒரு ஃபீல் ஒன்று, அது வேற இப்போதைக்கு எந்த பைக்லையும் கிடைக்காது. தேங்க்யூ அண்ணா, இது இந்த ஆர்எக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் அண்ட் நீங்கள் எவ்வளோ ரீமாடிஃபிகேஷன்லாம் பண்ணதை பற்றி ஷேர் பண்ணதுக்கு.